டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் 12th வகுப்பு கணிதம் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறது எப்படி? இது வரைக்கும் எதுவுமே நான் படிக்கலை, எதுவுமே எனக்கு தெரியாது. கடைசி நேரத்தில் எனக்கு பயமாக இருக்குது. ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. நிறைய மார்க் எடுக்கணும், ஒரு 70, 60, 90 அந்த மாதிரி மார்க் எடுக்கிறதுக்கு இல்லை, ஜஸ்ட்டு நான் பாஸ் ஆகணும். சரிங்களா, லாஸ்ட் மினிட்ல எதை பார்த்தா பாஸ் ஆக முடியும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐமேத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸை முதல்ல நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ 12th மேக்ஸில் 12th மேத்தமேட்டிக்ஸ் ஜஸ்ட்டு பாஸ். ஓகேங்களா, ஜஸ்ட்டு பாஸுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, 1 மார்க், அது வந்து புக் பேக். ஸோ புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சுக்கிட்டா போதும். சரி, என்ன பண்ணலான்னா, ஒரு ஃபைவ் டைம்ஸ் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் படிக்கலாம், மினிமம் ஒரு 5 முறையாவது ஜஸ்ட்டு பார்த்து படிங்க, அவ்வளோதான். ஜஸ்ட்டு புக் எடுத்துக்கிறீங்க, கொஸ்டினை படிக்கிறீங்க, அதுக்கான ஆன்சரை படிக்கிறீங்க, ஜஸ்ட்டு படிங்க, அவ்வளோதான். மெமரிலாம் பண்ணதாங்க, ஜஸ்ட்டு பார்த்து வந்து படித்தா போதும். சரிங்களா, ஒரு 5 டைம்ஸ் படித்தா போதும். பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே ஒரு 5 டைம்ஸ்க்கு, மினிமம் 5 டைம்ஸ்க்கு மேலே பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி. சரிங்களா, இதை படிச்சினாலே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 15 1 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் புக் பேக்லேருந்து எடுத்துடலாம். சரி, ஆனால் தரவாக இருக்கணும் புக் பேக். இந்த 1 மார்க் எழுதிட்டாலே கிட்டத்தட்ட நீங்கள் பாஸ். ஓகேங்களா, 15 1 மார்க் நீங்கள் வந்துட்டாலே நீங்கள் பாஸ். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூத், அதாவது நிரூபிக்கிற சம்ஸ். ஓகேவா, நிரூபிக சம்ஸ் இருக்கும், நிரூபிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. ஒரு சில சம்ஸ் வந்து வார்த்தையிலே இருக்கும், வேர்ட்ஸ்லேயே இருக்கும். ஓகேங்களா, அது ஆங்கிள் இனிய செமி சர்க்கிள்ஸ் ரைட் ஆங்கிள். ஓகே, அரைவட்டத்தில் அமையும் கோணம் வந்து செங்கோணம். ஆனால் நிரூபிக அப்படின்னா நீங்கள் அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம்னு எழுதினா போதும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி நிரூபிக சம்ஸ் குறைந்தபட்சம் அஞ்சு வரும், அதிகபட்சம் நமக்கு 7-8 வரைக்கும் வரும். சரிங்களா, ஆனால் 5க்கு குறையாது. சரிங்களா, 5 கொஸ்டினுக்கு நிச்சயமாக குறையாது. ஸோ ஏற்கனவே நமக்கு ஒரு 15, ஸோ இது ஒரு 5, நமக்கு 20 மார்க் வந்துடுச்சு. நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு தேவை இன்னும் 5 மார்க் தான். சரிங்களா, ஸோ 5 மார்க்கு என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ட்ரூத் டேபிள் அதாவது மெய் அட்டவணை 12th சாப்டர். சரிங்களா, மெய் அட்டவணை. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, ரொம்ப சிம்பிளானது. ஸோ அதுக்கான ஒரு 5 ரூல் இருக்குது, 5, 6 நெகேஷன், கண்டிஷனல், பை கண்டிஷனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூல் இருக்குது. அந்த 5 ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நம்ம இந்த மெய் அட்டவணை கண்டிப்பாக நம்ம இதில் வந்து மினிமம் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வரும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் கேட்கலாம், இல்லைனா 3 மார்க்கில் கேட்கலாம். ஏதாவது ஒன்று தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று 5 மார்க்கில் இல்லைனா 3 மார்க்கில். லாஸ்ட் இயர் வந்து 5 மார்க்கில் வந்தது, நமக்கு ஃபஸ்ட் மிட் டர்ம் கூட 5 மார்க்கில் வந்தது. அந்த மாதிரி நம்ம 5 மார்க்கில் வரும்னு கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ மினிமம் 3 மார்க். சரிங்களா, இப்போ இதில் இருந்து வந்தப்போ மினிமம் 3 மார்க். சப்போஸ் நம்ம 5 மார்க் வந்து 5 மார்க் பாஸ். ஓகேங்களா, நம்ம பாஸ் முடிஞ்சு போச்சு. சரி, மினிமம் 3 மார்க்னு வச்சுக்குவோம். அதுக்கடுத்து சரி, அப்போ இதில் வந்து 3 மார்க்ஸ் வந்து ட்ரூத் டேபிள் கேட்குறாங்கன்னா, அப்போ இந்த 5 மார்க் எதை கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 12.1 எக்ஸசைஸில் கேட்பாங்க. அதில் மினிமம் நீங்கள் ஒரு 2 மார்க் எடுத்துட முடியும். எப்படின்னா, அந்த ஹெட்டிங் எழுதினாலே போதும். அசோசியேட்டிவ் ஃபஸ்ட்டு வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி, இன்வர்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டிங் எழுதி, அந்த ஹெட்டிங் எழுதினாலே நமக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. சரிங்களா, அந்த 5 டாபிக் ஹெட்டிங் கேட்குறாங்கன்னா ஹெட்டிங் எழுதினாலே 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதிலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு எழுதணும்னா ஈஸியாக வந்து மார்க் எடுக்க முடியும். சரிங்களா, அதாவது க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அடைவு பண்பு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து காம்படேட்டிவ் அப்படின்னா பரிமாற்று பண்பு, அசோசியேட்டிவ் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சேர்ப்பு பண்பு, அதுக்கடுத்து வந்து இன்வர்ஸ் ஐடென்டிட்டி. ஓகேங்களா, நேர்மாறு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமணி பண்பு. அந்த ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கு கீழே உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எதெல்லாம் வந்து ட்ரூன்னு வருமோ அதெல்லாம் ட்ரூன்னு எழுதலாம். உண்மைன்னு எழுதினீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் வந்து மினிமம் ஹெட்டிங் அதனாலே 1 மார்க்கு. நீங்கள் உண்மை, அந்த இப்போ உதாரணத்துக்கு அதாவது 5 மார்க்கில் கேட்குறதுனால கண்டிப்பாக க்ளோஷர் வந்து உண்மையாக தான் இருக்கும். சரிங்களா, முதல்ல அடைவு பண்பு உண்மையாக தான் இருக்கும், அதே மாதிரி பரிமாற்று பண்பு மேக்ஸிமம் உண்மையாக தான் இருக்கும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மேக்ஸிமம் உண்மையாக இருக்கும். ஒரு சில சமக்கு இருக்காது, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதில் அட்லீஸ்ட் 1-2 கரெக்டானால் கூட நமக்கு 2 மார்க் மினிமம் உண்டு. ஸோ 25 மார்க் நம்ம எடுத்துடலாம். இதுக்கு பெருசாக நீங்கள் படிக்க வேண்டியதே கிடையாது. இப்போது மெய் அட்டவணைக்கு பெருசாக படிக்க வேண்டியதில்லை ட்ரூத் டேபிளுக்கு. அடுத்தது இந்த ஹெட்டிங் எழுதுறதுக்கு ஒன்றும் பெருசாக படிக்க வேண்டியதில்லை. நிரூபிக ப்ரூத் தட்டி எழுதுறதுக்கு படிக்க வேண்டியதில்லை. 1 மார்க் மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. சரிங்களா, ரைட். இல்லை இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸஸாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசம், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா
காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதே மாதிரி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அடுத்தது ஆல்டிடியூட் சம். ஆல்டிடியூட் சம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம குத்துக்கோடு சம், சரிங்களா? அவ்வளோதாம்மா. இதை பொருளுக்கு படிச்சுட்டிங்கனால நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில க்வெஸ்சன்ஸ்லாம் ஜஸ்ட்டு நம்ம அட்டன் பண்ணோம்னா, நம்ம உதாரணத்துக்கு ஃபஸ்ட் சாப்டர் ரேங்க் கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் எக்ஸஸாக மார்க் எடுத்துக்கலாம், சரிங்களா? நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா, கலப்பெண்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா மெய் கற்பனை அப்படின்னு நிரூபிக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு சில சம்ஸ்லாம் ஈஸியானதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சாப்டர் வைஸ் ஈஸியானதெல்லாம் நிறைய இருக்குது. நான் சொல்கிறது மினிமம் ஜஸ்ட்டு பாஸ், ஜஸ்ட்டு பாஸ் அப்படின்ற சொல்லணும். அட்லீஸ்ட் இதை மட்டுமா படி, எதுவுமே படிக்கல, சுத்தமாக எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது படிச்சுட்டு போகணும். ஒன் மார்க் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஒன் மார்க் தான் மெயின். இந்த ஒன் மார்க்கில் நீங்கள் குறைஞ்சிச்சின்னா இதில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும். இப்போ 15ன்றது 10 தான் எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த 5 மார்க் இதில் நம்ம எக்ஸஸாக நம்ம ஒரு சில சாப்டர் பார்த்துருந்தா தான் பண்ண முடியும். ஒன் மார்க் மட்டும் நம்பி போக முடியாது, சரிங்களா? 15 ஒன் மார்க்குமே எக்ஸாக்டாக நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற தரவாக இருந்துச்சுன்னா ஓகே தைரியமாக இருக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒன் மார்க் வந்து நம்ம யாருக்கிட்டையாவது கேட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு போகிறீங்கன்னா அதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? நீங்கள் படிச்சுட்டு போகணும். மினிமம் 15 ஒன் மார்க்கு ப்ளஸ் இந்த ப்ரூஃப் டெஸ்ட் இதெல்லாம் எழுதினா 25 மார்க் வந்துடும், சரிங்களா? இல்லை ஒன் மார்க்கில் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா வேறு சில சாப்டர்ஸில் இருக்க முக்கியமான க்வெஸ்சன்ஸ்லாம் நம்ம இருக்கணும், அதை பற்றின வீடியோலாம் போட்டிருக்கோம், லிங்க் வேணும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இந்த காஸ் சைன்ஸும் அதுக்கடுத்து செகண்டு தேர்டு ஃபோர்த்து இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சாப்டர் பார்க்கலாம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வால்யூமில் 8th கடைசியில் அந்த ஆயில சீரம் இருக்கு. ஆயில சீரத்தை பேஸ் பண்ணி எக்ஸ் டோஎஃப் டோஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டோஎஃப் டோஒய் ஈக்குவல் டு எம் பிஎஃப் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும், சரி? ஆயிலன் தேட்டத்தை பயன்படுத்தி போடுற சம்ஸ் எல்லாம் மட்டும் பார்த்துக்கலாம், சரி? இதுக்கடுத்து இன்னொன்று ஃபார்முலாவுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா 10.8 10th சாப்டரில் கடைசி எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு DA/DT டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஏ, DA/DT ஈக்குவல் டு KA, ஏ ஈக்குவல் டு CE/KT. ஜஸ்ட் இந்த ஃபார்மில் எழுதினாலே நமக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 5 மார்க்கில் சப்போஸ் இந்த கொஸ்டின் வந்திருந்தா, எக்ஸசைஸ் 10.8லேருந்து வந்திருந்தா, நம்ம வந்து இந்த ஃபார்மில் எழுதினாலே ரெண்டு மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா ஒரு மார்க்காவது மினிமம் வரும். அதில் இன்னொன்று இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி வருதுன்னு வச்சுங்க. அப்போ DT/dt டைரக்ஷனல் ப்ரொபோஷனல் டு T-S போடும் ஈக்குவல் டு K×T-S. ஸோ T-S ஈக்குவல் டு CE/KT, அதே தான். பட் ஏற்கு வேலை T-S போடுக்கிறோம், அவ்வளோதான். இது வந்து டெம்பரேச்சர் வர சம்மந்தம் இந்த ஃபார்மில் எழுதணும். மினிமம் நமக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபார்மில் எழுதுனா வரது, சரிங்களா? அதுக்கடுத்து வேறு என்ன ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.7. எக்ஸசைஸ் 6.7 வந்து 1.2 இணை தளத்தோட சமன்பாடு கண்டுபிடிக்கும். 1.2 இணை, 2.1 இணை, ஒரு இணை வெக்டர் கொடுப்பாங்க. அடுத்தது 3 புள்ளி கொடுத்தாங்கன்னா அந்த தளத்தோட சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்கும், 1.2 parallel, 2.1 parallel, 3.3 vectors கொடுத்தாங்கன்னா எப்படி போடுதுன்னா, அதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தா பேராமெட்ரிக் நான் பேராமெட்ரிக் கார்டீசியன் ஈக்குவேஷன், சரிங்களா? துணையளவு வடிவம், துணையளவு அல்லாத சமன்பாடு, அதுக்கடுத்து கார்டீசியன் சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு ஃபார்முலா இருக்குது, ஒரு 9 ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா எழுதிட்டுனா சப்போஸ் மினிமம் நம்ம 2 கேட்பாங்க. இப்போது நான் பேராமெட்ரிக் கார்டீசியன் 2 கேட்குறாங்கன்னு வச்சிங்களேன். அப்போ நான் பேராமெட்ரிக் ஃபார்முலா எழுதுனா ஒரு மார்க்கு, கார்டீசியன் ஃபார்முலா எழுதுனா ஒரு மார்க், 2 மார்க். அப்போ மினிமம் இந்த எக்ஸசைஸ்லன்னு கேட்டாலும் 2 மார்க் எடுக்க முடியும். இதெல்லாம் ஃபார்முலா எழுதி எடுக்கிறது, ஜஸ்ட்டு ஃபார்முலா. இப்போ இதுக்கு வந்து அந்த ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு சம்மு போடுறோமோ இல்லையோ, ஃபார்முலா படிச்சுக்கிட்டு நம்ம சப்போஸ் சம்மு தெரிஞ்ச போட்டே வரலாம். சப்போஸ் நம்ம ஃபார்முலா எழுதிட்டால் கூட நமக்கு அதுக்கான மார்க் வந்துடும், சரிங்களா? ஸோ அதெல்லாம் இதில் கூட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு, இப்போ நம்ம சொன்னதெல்லாம் வந்திருந்தால் வந்தால், சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து வந்தால் தான் நம்ம கன்ஃபார்மாக எழுத முடியும். ஆனால் கண்டிப்பாக வரும். இது ஒன்று இந்த 10.8 வரலாம், இல்லை 6.7 வரலாம், ஓகேங்களா? ஸோ எது வருதோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்துடும், மிஸ் ஆகாது. ஒன்று காஸ் சைன்ஸமோ இல்லை இது எல்லாம் கண்டிப்பாக இல்லை, 1-2 கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் மினிமம் நீங்கள் இப்போ நான் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 30 இல்லை 35 எடுக்கலாம். அது நீங்கள் 1 மார்க் எழுதுறதை பொறுத்து இருக்குது. அதுக்கடுத்து ப்ரூஃப் டெஸ்ட் எத்தனை வருதுன்றதை பொறுத்து இருக்குது. இந்த ஈஸியான க்வெஸ்சன்ஸ்லாம் எதெல்லாம் வருதுன்றதை பொறுத்து நீங்கள் 25 வரைக்கும் எடுக்க முடியும். ஜஸ்ட்டு பாஸ் ஆகலாம், அவ்வளோதான். பெருசாக மார்க்லாம் எடுக்க முடியாது, ஜஸ்ட்டு பாஸ், ஓகேங்களா? கடைசி மினிட்டில் நான் பாஸ் ஆகிறதுக்கான ஒரு ஒரு வழி தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தெரிவிங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.